ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வசியார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது 2024 குரு பெயர்ச்சி பலன்கள் வரிசையிலே மீன ராசி. இந்த மீன ராசிக்கு மே மாதம் 1 நிகழவிருக்கும் குரு பெயர்ச்சியானது எந்த மாதிரியான சாதக பாதக பலன்களை தரும் என்பதை பற்றி பார்க்கலாம். எப்போவுமே கிரக பயிற்சி பலன்கள்ங்கிறது 5-10% தான் வேலை செய்யும். இது முதல் விதி. ரெண்டாவது விதி, இது ராசிக்கானது தானே தவிர லக்னத்துக்கானது கிடையாது. லக்னத்திற்கான பலன்கள் என்பது நம்மளுடைய ஜென்ம நட்சத்திரத்தின் அடிப்படையில் வர்ற தசாபுத்தி பலன்கள். ராசிக்கான பலன்கள்ங்கிறது கோச்சாரத்தில் ஏற்படுற பலன். புரட்டாதி நட்சத்திரம் 4 மற்றும் உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரங்களை உள்ளடக்கிய மீன ராசி வரிசையில் 12 ராசி. மீன ராசிக்காரங்க எல்லாரும் ஏதாவது பயிற்சி பலன்கள் போடும்போது உடனே வருத்தப்பட்டுக்குவாங்க, எங்களுக்கு கடைசியாக வரும் அப்படின்னு. லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வர்றது உங்கள் ராசி தான், ஸோ ஒன்றும் பெருசாக ஃபீல் பண்ண வேண்டியதில்லை. சௌமிய ராசி குருவினுடைய சொந்த வீடு. உங்கள் ராசிக்கு இது வரைக்கும் 2 தன வாக்கு குடும்பஸ்தானத்திலிருந்து நல்ல கோல் வச்சுக்கிட்டு இருந்த குரு பகவான் இப்போ 3 போகிறார். என்னதான் 2 குரு இருந்தாலும் அது ஒரு பாவ வீடு, செவ்வாயின் வீடு. இப்போ 3 போகிறது சுப வீடு, சுக்கரனுடைய வீடு. இதில் இன்னொன்று என்னென்னா, அது ஸ்திர வீடு, நிலைத்த வீடு. குரு தனக்காரகன், தனக்காரகன் நிலைத்த வீட்டுக்கு வர்றாருனாலே அது ஒரு பெரிய யோகம். தனிப்பட்ட ஜாதகங்களை விட்டுத்தலுங்க, பொதுவாகவே நாட்டுக்கே யோகம். நிலைத்த தனம், எல்லாருக்கும் வருமானம் அதிகரிக்கும், பொருளாதாரம் வளர்ச்சி அடையும், தங்கம் விலை உயரும். நான் இந்த வீடியோவில் குரு பயிற்சி பொது பலன்கள் போடும்போதே சொன்னேன், தங்கம் விலை உயரும் அப்படி. நான் சொன்னதுக்கப்புறம் 1 pound 1,000 மேலே விலையேறிடுச்சு. நீங்கள் வேணால் போய் செக் பண்ணி பாருங்கள். ஒரு 10-15 முன்னாடி போட்டிருந்த குரு பயிற்சி பொது பலன்கள் வீடியோவிலே அதை பற்றி பேசியிருக்கேன். தங்கம் விலை உயரும், தங்கத்தில் நிறைய முதலீடு பண்ணலாம் அப்படின்னு. ரீசன் என்னென்னா, அவர் நிலைத்த வீடுகளில் எப்போயெல்லாம் குரு போய் உட்கார்றாரோ அப்போ பூரா தங்கம் விலை உயரும். பணம் வீக்கம் சரியாக இருக்கும், பொருளாதாரம் நல்லாயிருக்கும், தொழில் நிறுவனங்கள் வளர்ச்சி அடையும். இதெல்லாம் பொதுவான பலன்கள். இதில் உங்களுக்கும் நல்ல பங்களிப்பு உண்டு. மீனராசிக்கு 3 தைரிய வீரிய காரிய ஜெயஸ்தானத்துக்கு குரு வரார், அது நிலைத்து இருக்கார். புகழ்ஸ்தானம் கூட 3. சகோதர வர்க்கத்தின் மூலம் கிடைக்கக்கூடிய நற்பலன்கள் அதிகரிக்கும், ஒப்பந்தங்களின் மூலமாக கிடைக்கக்கூடிய நன்மைகள் அதிகரிக்கும், குரு பார்வைப்படும் இடங்களின் மூலமாகவும் உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படும். அந்த வகையில் உங்கள் ராசிக்கு 3 அமரும் குரு 7, 9, 11 மிக அற்புதமான ஸ்தானங்களை பார்க்குறார். இதில் 7 குரு பார்வை கிடைப்பதன் மூலமாக கூட்டுத்தொழில் ஆதாயம், பங்காளிகள் வகையில் முன்னேற்றம், சமுதாயத்தினால் அங்கீகரிக்கப்படும் நன்மைகள் நடைபெறுவது, திருமண காரியம் கைகூடுவது. ஸோ மீனராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி நிறையா கல்யாணம் பண்ணி வைக்கும். சத்தியமான வார்த்தை, தசாபுத்திகள் உங்களுக்கு ஒத்துழைப்பு தந்தால் கண்டிப்பாக இந்த திருமண வயதில் இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு திருமணம் கைகூடும். மறுமணத்தை எதிர்நோக்கி காத்துட்ருக்கிற மீனராசிக்காரங்களுக்கும் 11 குரு பார்வை மறுமணத்தையும் ஏற்படுத்தி தரும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. துணிகரமான செயல்களில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். 12 விரய சனியாக 7.5 சனி இருந்து நிறைய விரய செலவுகளை தந்து கொண்டிருந்த நிலையில் இந்த குரு பயிற்சியானது உங்களுக்கு ஆறுதலான பல நன்மைகளை தரும். இது வரைக்கும் செலவழித்ததுக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கானா? கண்டிப்பாக பிரயோஜனம். நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகளை இந்த குரு பயிற்சி கண்டிப்பாக கொடுக்கும். நிலைத்த வீட்டில் உங்கள் ராசிநாதர் பாக்கியஸ்தானத்தையும் பார்க்குறார். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கைகூடும். நண்பர்கள் வகையில், உறவுகள் வகையில், சகோதர வகையில் இருந்த கசப்பான மனோநிலை நீங்கும். திடீர் உதவிகள், திடீர் நண்பர்கள், ஸ்ட்ரேஞ்சர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய புதிய புதிய தொடர்புகள், தொடர்புகளினால் ஆதாயம், தொடர்புகளால் தொழில் அடுத்த கட்டத்திற்கு நகர்வதுங்கிறது மாதிரியான நல்ல பலன் இருக்கும். பாக்கியஸ்தானத்தையும் குரு பார்ப்பதனால் அதிர்ஷ்ட வாய்ப்புகள், தகப்பன் மகன் உறவில் இருந்து வந்த கசப்பான மனோநிலை நீங்குவது, நல்ல குருமார்கள் கிடைக்கப் பெறுவது, உயர்கல்விக்கு முயற்சி செய்து கொண்டிருந்தவர்களுக்கு உயர்கல்வி கிடைக்கும் வாய்ப்பு, வீடு கட்ட முயற்சி செய்து கொண்டிருந்தவங்களுக்கு, வாகனம் வாங்க முயற்சி செய்து கொண்டிருந்தவர்களுக்கு இந்த குரு பயிற்சி அதற்கான சாத்திய கூறுகளை ஏற்படுத்தி தருவது, உங்களுடைய திறமைக்கு சரியான அங்கீகாரம் கிடைப்பது. எனக்கு நிறைய டேலண்ட் இருக்குது, நல்லா படிச்சிருக்கேன், ஆனால் நல்ல வேலை இல்லைன்னு புலம்பிகிட்டு இருக்கிற மீனராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி இவைகளை பெற்றுத்தரும் அமைப்பு கண்டிப்பாக உண்டு. உங்களோட தசா புத்திகள் மட்டும் உங்களுக்கு ஒத்துழைச்சதுன்னா போதும், இது ஒரு அற்புதமான அமைப்பு தான். மேலும் லாபஸ்தானத்தையும் குரு பார்க்குறார். பொதுவாக குருவின் இருப்பை விட பார்க்கும் இடங்கள் மூலமாகவே ஒரு ஜாதகருக்கு நன்மை தீமைகளை தீர்மானிக்கும் வலு கொண்டவர். தொழில் ஸ்தானத்திற்கு தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தை குரு பார்ப்பதனால சொந்த தொழில் செய்து கொண்டிருக்கும் மீனராசிக்காரர்களுக்கு மேலும் புதிய முதலீடுகள் செய்து தொழிலை வளர்ச்சி அடைய வைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும்.
மூத்த சகோதர வழியில் உதவிகள் கிடைக்கப்பெறும். உங்களுடைய அபிலாசைகள் ஸ்தானம் 11 இடம் என்பதனாலே உங்கள் ஆசைகள் பூர்த்தியாகும். வெளிநாட்டு பயணங்களின் மூலம் ஆதாயம் கிட்டும். நம்மளுடைய பராக்கிரமம் வெளிப்படும். பொதுவாக 3, 11 இந்த ரெண்டு இடமே பராக்கிரமஸ்தானங்கள். இது உங்கள் பவரை வந்து அப்படியே முழுசாக வந்து வெளியே காட்டுறதுக்கான வாய்ப்புகளை தரக்கூடிய ஒரு இடம். 3 குரு இருந்து 11 பார்க்குறார். அருமையான அமைப்பு. மேற்கொண்டு அதிர்ஷ்டஸ்தானத்தையும் பார்க்குறார், 7 இடத்தையும் பார்க்குறார். ஸோ திருமண வாய்ப்பு கூடி வருவது, தகப்பனாதி வர்க்கத்தின் மூலம் நன்மைகள் நடைபெறுவது, அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கூடி வருவது, உங்கள் பராக்கிரமம் வெளிப்படுவது, ஒப்பந்தங்களினால் ஆதாயம் அடைவது, சகோதரர் நண்பர்கள் கூட்டாளி இவர்களின் மூலமான புகழ் அடைவது, பிரச்சனைகள் குறைவதுன்னு பல நல்ல பலன்கள் இருக்கும். ஸோ இது ஓவராலாக பார்க்கும்போது இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ரொம்ப சாதகமான பலன்களையே மிகுதியாக தரக்கூடியதாக இருக்கும். நம்மளுடைய எல்லா சேனல் 3 சேனல்லையும் சேர்த்து மொத்தம் 12 வீடியோக்களுமே போட்டாச்சு. ஸோ இந்த ராசிக்கு வரல அந்த ராசிக்கு வரலன்னு யாரும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஒவ்வொரு ராசிக்கும் தனிப்பட்ட முறையில் போட்டிருப்பேன், உள்ளே போய் பாருங்கள், சர்ச் பண்ணி பாருங்கள், தேடுங்கள் கிடைக்கும், தட்டுங்கள் திறக்கும். இதுதான் நம்ம கிராந்தங்கள் எல்லாம் சொல்லக்கூடியது. நீங்கள் முயற்சி பண்ணும்போது நீங்கள் கேட்கும்போது கிடைக்காதது ஒன்றுமே இல்லை. நம்மளோட சேனல்லையும் உங்கள் ராசிக்கான வீடியோ கண்டிப்பாக உண்டு, தேடி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ மீன ராசியை பொறுத்த வரைக்கும் ஜாதக தசாபுத்திகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிற பட்சத்தில் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். 3 இடத்து குரு அவ்வளோ ஒன்றும் சிறப்பில்லை அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்கவே வேண்டியதில்லை. 30 மேற்பட்டிருக்கக்கூடிய மீனராசிக்காரங்களுக்கு இந்த ஏழரை சனி கூட உங்களுக்கு டபுள் மடங்கு யோகத்தை தரக்கூடியது தான். பொங்கு சனி உங்கள் திறமைகளை பூரா வெளியே கொண்டு வரும். ஜென்மராசியிலே ராகு வேற உட்காந்துட்டுருக்காரு, குழப்பமாக இருக்குது சார், எதுக்கு போனாலும் தடையாக இருக்குன்றவங்களுக்கு இன்னி காரிய ஜெயம் ஏற்படும் வாய்ப்புகள் உண்டாகும். தசாபுத்திகளும் உங்களுக்கு சாதகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் பெருசாக கவலை கொள்ள தேவையே இல்லை. இப்போ மீனராசியில் பிறந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா குரு திசையில் ஆரம்பிப்பாங்க. சனி மகா திசை இளமையிலே படிக்கிற வயசில் முடிஞ்சு போயிடும். அப்போ மோஸ்ட்லி ஆஃப் மீனராசிக்காரங்க மிடில் ஏஜில் இருந்தாங்கன்னா புதன் திசைக்குள்ளே இருப்பான். அதுக்கும் தாண்டி கொஞ்சம் மிடில் ஏஜில் இருக்கிறவங்களுக்கு கேது முடிஞ்சு சுக்கர திசைக்குள்ளே வந்திருப்பான். இப்போ உங்கள் லக்னத்துக்கு சுக்கரன் ரொம்ப நல்லவராக இருக்காருனா இந்த கோச்சார பலனை பற்றிலாம் நீங்கள் யோசிக்க கூட நேரமே இருக்காது. புரியுதா உங்களுக்கு? உங்களுக்கு அதை யோசிக்க கூட நேரமே இருக்காது. நீங்கள் ஒரு மிதன லக்னம் மீனராசின்னு வச்சுக்கோங்க. மிதன லக்னம் மீனராசி 10 இடத்துல சந்திரனும் சுக்கரனும் இதில் சுக்கரன் வச்சோம். இப்போ உங்களுக்கு சுக்கர திசை நடந்துட்டுருக்கு. நீங்கள் ஏழரை சனியை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்காது, குரு பெயர்ச்சி பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. இதுதான் நிதர்சனமான உண்மை. புரிஞ்சுதுங்களா? ஸோ ஜாதக தசாபுத்திகளை நம்ம வாழ்வியலின் 90% பலன்களை தீர்மானித்து விடும் என்கின்ற பட்சத்தில் இந்த கோச்சார பலன்கள் என்பது 5-10% நமக்கு வலுவை தரக்கூடியது. நன்மையோ தீமையோ அல்லது அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ இதுதான் அதனுடைய நிலை. ஸோ உங்களுக்கு 3 இடத்தில் அமரும் குரு என்பவர் உங்களுடைய தைரியத்தை, செயல்திறனை, வேகத்தை, விவேகத்தை நல்ல விதமாக வளரச் செய்வார், புகழடையும் வாய்ப்புகளை உருவாக்குவார் என்று கூறி நம்மளுடைய ஆன்லைன் வகுப்புகள் மார்ச் 31 தொடங்க இருக்கிறது. விருப்பம் உள்ளவர்கள் கீழ்கண்ட வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள், உங்களுக்கான பதிவை பெற்றுக்கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.